முழு மோசத்துக்கு உதாரணமா ஒரு ஒரு கெட்டவனுக்கு உதாரணம் அவனை காட்டலாம். அப்படி போயிருவோம். நாம நானே விலகி போனாலும் இந்த நிலைக்குதான் நான் போவேங்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையுடைய என்னுடைய குறைந்தபட்ச வாழ்க்கை நான் பாடம் அனுப்பிச்சிருக்கேன். அண்ணன் கருத்தை கூட பை செஞ்சிருக்கிறேன். நாங்க பாக்குறேன் சொன்னாங்க கார்ல வரும்போது முடிவெடுத்தும் சொல்லி, அது முடிவெடுத்த கூட காரணம் கேட்டீங்கன்னா உண்மையில போன அந்த கடந்த நிர்வாகத்தை சந்தித்து நிர்வாகம் சொல்லிருக்கிறோம். உங்கள்ட்ட தனியா சொன்னேன், நீங்க வந்து சபையில சொன்னீங்க என்ன இகலாசோட என்ன செய்ய முடியல, வேலை செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் புறம் பேசுறது, கோல் சொல்றது, நீங்க தௌஹீதை கொண்டு போற செய்யற ஆராய்ச்சியை விட, குரானை கொண்டு மக்களை சேர்க்கிற ஆராய்ச்சியை விட எந்த ஆராய்ச்சி முயற்சி தெரியுமா? இவன் எப்படி காய, இவன் எப்படி இது பண்றது, அவன் எப்படி பண்றது, இவன் மேல எப்படி குற்றம் சுமத்தலாம், இது எப்படி களையிறது, இந்த மாதிரியான போக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது. போகிற வெறுத்து தான் என்ன செஞ்சா, நாங்க பொறுப்பு கூப்பிட்டாலும் வரலைங்கிற மனைவி இருந்தவங்களுடைய பொறுப்புக்கு ஆசைப்படுற நிலையில இல்லவே இல்லை. அப்படின்னா மாவட்டத்தை கூட பேரு, நீங்க அண்ணன் கூட சொன்னாங்க காலி மாவட்டத்துக்கு போக பாடாங்க, மாவட்டத்தில் இருந்து வேலை செய்யுங்க, விருப்பம் இல்லை. நாங்க இவரு அமீர் பாய் நான் வந்து ரொம்ப மரியாதை, அவங்க வந்து நான் எப்பயுமே அவங்க யாருக்கு எப்படி நினைக்கலாம் தெரியுது, எனக்கு கண்ணியத்துக்குரியவங்க தான் சரிங்களா, வயசும் அதே போல வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் கூட. அவர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வந்து பேரளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, பொறுப்பு ஏத்துங்க, நம்ம வந்து உணர்வுல பேர் போட்டு என்ன நோக்கம் தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு மத்தியில இருக்க விருப்பமில்லாத காரணங்களையும் இந்த ஜமாத்தை விட்டு போயிடணும் இந்த நோக்கம்லாம் கிடையவே கிடையாது, துளியளவு இல்ல. கெட்ட பேரை ஏற்படுத்தி பிஜேபி கெட்ட பேரை ஏற்படுத்தினால், பாக்கரி கெட்ட பேர் எடுத்துன்னு பாக்கரி கெட்ட பேரை ஏற்படுத்தினால் ஒரு விளைவும் ஏற்பட போறது இல்ல. 100 பேர் போவான், 1000 பேர் போவான், ஒரு அமைப்பு உருவாகும். ஆனா பிஜேபி பேரை டேமேஜ் பண்ணினால் இவர் சொன்ன கொள்கை என்று உரைச்சு பார்ப்போம். இவர் சொன்ன இப்படி இருந்தா இவன் சொன்னது எப்படி இருக்கும், ஏன்னா ஐயன் சொன்னாரு பிரிஞ்சு வந்த நேரத்தில் சொன்னாரு என்ன சொன்னா தெரியுமா, இவர் பிஜே சொன்ன ஒன்னொன்னையும் மறு ஆய்வுப்படுத்தும் சொன்னாரு. மக்கள் என்ன மனநிலைக்கு போவான், இதெல்லாம் கருத்துல ஒண்ணு, இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு செவிசாக்கவே கூடாது. ஒண்ணு யாருமே வந்துட்டு போட்டோம் விசாரணை ப்ரூஃப் நம்ப அந்த பழைய மேட்டர் விட்டுருங்க, இது நம்ம தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கறத வச்சுதான் நீங்க முடிவெடுக்க முடியாது. பழைய விஷயம் வந்து முடிஞ்ச உடனே விஷயம் அல்லாத நன்மை வச்சிருப்பான், ஹைர வச்சிருப்பான், அப்படி ஒரு நிலைப்பாடு எடுங்க. காமிங்கிறான் தேவையில்லை, இந்த வேண்டிருக்கு நம்மளே தீர்வாங்க முடிங்கிறத எடுக்காது. எல்லாவுக்காக நீங்க பேசணும் உறுதியாகும் இதான் சொன்னாரு. அக்கான வார்த்தை இப்ப வந்து இதெல்லாத்தையும் நம்ம உற்ற, அதாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே உற்ற வேண்டியதான். அதுல ஒரே ஒரு தொக்கி நிக்குது, அது என்ன தொக்கி நிக்குது அப்படின்னா, தனித்து இருந்த அந்த செயற்குழு எடுத்த முடியும் இருக்குல்ல, தனித்து இருந்தால் அப்படின்னு வருதுல, இப்ப தனித்து சரியா சொல்ல சின்ன அவர் நிலைப்பாடு அவர் நிலைப்பாடு சொல்லணும். விசாரணைக்கு என்னன்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டாரு இல்லையா, கொடுத்த பிறகு மாமின் திறந்து இன்னொரு கடிதம் வருது. அப்பதான் நான் வந்து அதை கேசட்டை வாங்கிட்டு இதை பாக்கணும்னு சொல்றேன். அந்த செயற்குழு என்ன பேசணும், அவர் அதுல என்ன எழுதுறாரு இருக்கா, நம்ம வந்து இன்னொரு கடிதம் அனுப்பிருந்தாருல, இந்த விசாரணைக்கு பண்ணோம் பொண்ணு சொன்னா தெரியல, ஒரு கடிதத்துல மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவா இருந்தாரு, என்ன எழுதியிருந்தாருன்னா, நீங்க இந்த சகிலா பானை சேர்த்து விசாரிக்கிறீங்க, விசாரிக்கிறது வந்து பாவம் நடஞ்சா படுத்து கிடந்தாங்களா அதை விசாரிக்கிறதுக்கு நாங்க இதை கொடுக்கல, அது இஸ்லாமிய அரசாங்கத்துல தண்டிக்கிறதுக்குரிய தண்டனைக்குரிய வேண்டது. ஜமாத்துக்குன்னு ஒரு நிலைப்பாடு நம்ம எடுப்போம், ஜமாத்துல என்னென்ன மாதிரி தகுதி இருந்தா ஜமாத்து இருக்கலாம், என்னென்ன மாதிரி இருந்தா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும்போது செயற்குழுவில் வந்து அதை இதுவரைக்கும் கொடுத்த தண்டனை போதும் அறிவிக்கிறோம்ல, அதை அறிவிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கூடுறோம். அப்ப இது லுகா எல்லாருமே கடுமையா, இது நாளைக்கு நாளைக்கு இன்னொருத்தர் செஞ்சுக்கோ சொல்லுவாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க, நிர்வாகத்துல கேக்குறீங்க, ஆனாலும் கேக்குறீங்க, இது வந்து நம்ம கொடுத்தது போதும், திருச்சியில வச்சு பேசணும்ல, செயற்குழுக்கு நாளைக்கு செயற்குழுனா நைட்டு நிர்வாகக்குழு கூடுறோம், இந்த நிர்வாகக்குழு இதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்றோம், முன்னாடி இந்த முடிவு எடுத்துட்டு போகல, களி வசூல் மட்டும் அது வரலன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல பேசும்போது என்ன பண்றோம்னு கேட்டா, இதை கேள்வியா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, இதே மாதிரி நாளைக்கு ஒரு செய்து வருவாரு மன்னிச்சு எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரியா ஒரு கேள்விகள்லாம் வந்தவுடனே இந்த கேள்வி மக்களுக்கு வரதான் செய்யும், அப்ப அதுக்கு என்ன முடிவு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து மசூரா பண்றோம், முடிவு எடுக்கிறோம். அப்ப முடிவு எடுக்கும் போது என்ன நம்ம சொல்றோம்னு கேட்டா, அதாவது இனிமேல் இந்த இருந்தாங்க படுத்துக்க இருந்தாங்க அந்த அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது, தனித்து இருந்து அது மட்டும் நிர்மாணமான போதும், ரெண்டு ஒருத்தான் நிர்மாணம் வாங்கினது, தனித்து இருந்து அது பிரச்சனையானால்
தனித்து இருந்துதான் நிறுவனம் ஆகணுமே தவிர இதான் நடந்துச்சுங்கிறது வேண்டியது இல்லை. அப்படி இருந்தா கூட ஜமாத்து கடும் நடவடிக்கை எடுப்போம் சொன்னதுனாலதான் இதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த அந்த நேரத்தில் அந்த நான் கன்வின்ஸ் பண்ணேங்கிறார்ல ருஹா, அந்த கன்வின்ஸே எங்க வருதுன்னு கேட்டா இப்படியே இந்த ஜமாத்து போயிரும் நீங்க நினைச்சிடாதீங்க, இந்த மாதிரி விஷயத்துல ஏனதாண்டு அலட்சியம் விட்டுரும் நினைச்சிடாதீங்க, இதான் முதல் கடைசியுமா இருக்கணும், இனிமேல் வந்து பாரதூரமா எதுவும் நடந்திருக்க வேண்டியது இல்லை, தனித்து இருந்து அது பிரச்சனையானாலே போதும் அவர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் நம்ம அந்த இதுல அறிவிச்சிருக்கோம். அப்ப நம்ம குரானதீஸ் அடிப்படையில உள்ள தண்டனைக்கு இதை நம்ம பேசல, அதுக்குதான் நாலு சாட்சி கொண்டு வந்தா அந்த மேட்டர் அதுக்கெல்லாம் அவர்கள் விஷயம் அந்த அடிப்படையில் நம்ம இது உள்ளது இல்லை. நிர்வாகம்ங்கிற அடிப்படையில ரெண்டு பீரியடுக்கு மேல உள்ள ஆளு வரக்கூடாதுன்னு ஒரு நிர்வாகத்தில் முடிவு எடுக்கிறோம்ல, அது மாதிரி உள்ளதான் இது. ரெண்டு பீரியடுக்கு மேல வேண்டுகோளாய் பொறுத்தப்பட்டு ஒருவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று கேட்கவில்லை. ஏற்கனவே இருப்போது இது போன்ற குற்றச்சாட்டு வந்ததும் சிலருக்கு பொறுப்பில் விலகி பின்னர் மீண்டும் வகையில் செய்த தவறு ஒப்புக்கொண்ட நிலையில் பெரும்பாலான செயற்குழுக்கள் ஆதரவு பேரில் மீண்டும் அந்த பதவிக்கு வந்தார். தொடர்ந்து எதிர்காலத்தில் நிர்வாகிகளிடத்தில் இதுபோன்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக இனிமேல் பெண்கள் விஷயமாக விபச்சாரம் செய்தாலும் இருவரும் தனிமையில் சந்தித்து அது ஒரு பிரச்சனையா உருவெடுத்து ஜமாத்தின் ஒழுக்கம் கேள்விக்குறியானாலும் ஒரு உடனடியாக பொறுப்பில் நீக்கப்படுவார், மீண்டும் ஒருபோதும் ஒரு தேர்வு செய்யப்பட மாட்டார், மேலும் ஒரு பிரச்சார பணியிலும் ஒரு பயன்படுத்த மாட்டார் முடிவெடுக்கப்பட்டது. விவரமாக சொல்லியிருக்கிறேன், இல்லாம ரிப்பீட் எல்லாம் பண்ணி சொல்லுவோம்ல. அப்ப மக்கள் வந்து என்னன்னா அந்த ஒரு சார கோபம் வந்திருந்தாங்க, அதனால கடலுக்குள்ள அதை எதிரொலிச்சிச்சு. அப்ப அவங்க வந்து இது வந்து இப்படி உடனடியாக நீங்க வாபஸ் வாங்கியிருக்க கூடாது என்கிற மனநிலையில் வந்து ஒரு கணிசமானவர் இருந்தாங்க, கணிசமானவர் அப்படி இருந்தாங்க. இப்ப எல்லாரையும் உருகத்து கொண்டு வர்றதுங்கிற ஒரு கணக்குல நம்ம என்ன பண்றோம், நிர்வாகக்குள்ள கூடி மக்கள் ஒரே ஜமாத்த நம்பிக்கை வந்துடக்கூடாது, எதிர்காலத்துல இந்த மாதிரி நாங்கள் இறந்துட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கலன்னு சொன்னா இதை வந்து மக்களுக்கு நம்ம வந்து கொண்டு போக இயலாது, நியாயம் இல்லை என்று ரொம்ப நேரம் விவாதிச்சோம். நிர்வாகக்குள்ள ஒரு மணி வரைக்கும் போடுச்சுன்னு நினைக்கிறேன், டயர்டா தான் பொதுக்குழு செயற்குழு சந்திச்சோம். அந்த ஒரு அடிப்படையை மட்டும்தான் இப்ப பாக்கணும்னு அவர் அவரும் குறிப்பிடுறாரு. நான் விசாரிக்க சொல்றது வந்து நடந்துச்சா எவ்வளவு நேரம் அதெல்லாம் இது இல்ல, இந்த பொம்பளை பிரச்சனை ஆக்காட்டாலும் பிரச்சனை இல்ல, ரெண்டு தான் அங்க இருக்கு தனியா இருக்கணும் பிரச்சனை ஆயிடணும், தனியா இருந்து சம்பந்தப்பட்டவங்க பிரச்சனை ஆக்குனாங்கன்னா ஏன் அப்படியான ஒரு ஆள் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கணும். அது இல்ல அந்த சந்திப்பில் வந்து நாம வந்து ஒரு அரை மணி நேரமே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் என்ன பண்ணலாம், எந்த கிருக்கன குற்றச்சாட்சி மொத்த அரை மணி நேரமே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் என்ன மாதிரி பண்ண இயலுமா, ஆபீஸ்ல வச்சு பண்ண இயலும், அத மூணு மணி நேரமும் உட்கார்ந்து படுத்துக்கிடுமா ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு பண்ணவா இயலும், அது அல்ல மேட்டர் அல்ல. அது வந்து அது மாதிரியான தரவு தரம் கிட்ட ஒரு ஆளை நீங்க வர சொல்வதும் நீங்க அதை சந்திக்க இடம் கொடுக்கறது என்ன, நீங்க உணவுத்துறைக்கும் யாரு அவங்க உங்களுக்கு எதிரியும் கிடையாது, உங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்க உதவி செஞ்சீங்க, நீங்க படிக்க வச்சீங்க, குடும்பத்துக்கு தேவையான நல்லதெல்லாம் செஞ்சீங்க, திடீர்னு வந்து இதை சொல்லுதுங்கிற தேவையும் இல்ல, ஒரு விபச்சாரியை கொண்டாந்து சொல்ல விட்டாங்க அது ஒரு கணக்குங்கணும், நீங்க தான் படிக்க வச்சீங்க உங்களுக்கு வேண்டியவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு ஏதோ செய்யறாங்கும் போது அது ஒரு இஷுவா ஆகுமையானால் அப்ப செயற்குழு முடிவுங்கிற வகையில தான் இப்ப முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க மார்க் அடிப்படையில முடிவு எடுக்குங்கிற வகையில நீங்க சொல்ற மார்க் அடிப்படை போகும் தெளிவா சொல்றோம், இல்ல சார் நிர்வாகத்தில் என்ன எடுத்துக்கோங்க, செயற்குழு என்ன தனிப்பட்ட முறையில கும்பல் இருந்தாருன்னா ஓகே, இவர் ஆபீஸ்ல இவர் அலுவலகத்துல இருந்து குற்றச்சாட்டு வந்திருந்தால் யாரும் மறுக்க போறது இல்ல சரிங்களா. பிரச்சனை எங்க வருதுன்னா ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு பெண் தனியா வர்றா சரிங்களா, அந்த பெண் தனியா வர்றதுக்கு நம்ம யார் பெண்கள் தனியா வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எடுத்திருக்கிறோம், ஒரு ஆம்பளை ஒரு வடிகட்டுல வர்றா நிக்கிறோம் யாருக்கு மேல கேட்கிறான், அப்ப தனிச்சிருந்துட்டாங்க செகண்ட் என்ன செய்ய கிஸ் அடிக்க முடியும் கால் அடிக்க முடியும் அடிக்க முடியும், நானே கேக்குறேன்னா அதுக்குரிய சூழல் அது. அப்ப நடவடிக்கை என்பது வந்து நீங்க சுத்தி வளைச்சு வராம டைரக்டா எடுங்க நடவடிக்கை, அதாங்க என்ன என்ன பிரச்சனை நீங்க பார்க்க மாட்டேங்க, இந்த ஆபீஸ்ல அலுவலகத்தை பொம்பளை வந்தாங்க வேற எங்கிட்ட பேச போறது இல்லாமா அலுவலகத்தை நகை கொண்டு கடன் கேட்கிறான், இவர்த பேசுவாங்களா மாட்டாங்களா, நான் கேட்க ஒரு மனிதன் வந்து மனிதன் இருக்க மாட்டானு எப்பயுமே ஒரு மனிதன் மனிதனா இருக்கக்கூடாதா, எல்லாமே மனிதர்ல புனிதரா நம்மள வழக்குகளை தவிர செய்யாதவர்கள்
ஆன்சர் பண்ணி ஆகணும், செயற்குழு ஆன்சர் பண்ணி ஆகணும், செயற்குழு போட்டு காட்டுதான். அது என்ன நம்ம பாக்கணும்னு கேட்டா, இதுல வந்து ரொம்ப பொறுப்போடவும் பறந்து கூட பக்கத்துல சீட்ல உட்காரதெல்லாம் பேசிடுறோம். பக்கத்துல உட்காந்து கிளிய போறது இல்ல. நீ ஒரு பஸ்ல ஒரு பொம்பளைக்கு பக்கத்துல இருந்து போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. பஸ்ல உட்காந்து போனா என்ன செஞ்சிருந்தா அப்ப யாரும் கேட்கணும், போகத்தான் கூடாது, போனா அதுவும் குற்றச்சாட்டு தான் பேசணுமா இல்லையா? பஸ்ல என்ன செஞ்சிருவாங்க நம்ம கேட்கறது? இப்படி நாங்க ஒருத்தர் இந்த வாசல நீங்க திறந்தீங்கன்னு சொன்னா, திட்டமிட்டு நான் நினைத்தால் கூட எல்லாருமே இந்த பள்ளி சுமத்திட முடியும் ஈஸியா. பழைய நிர்வாகத்துல கேட்கும் போது மறுத்தது எல்லாம் வைத்துக்கிறது சந்திப்பு மட்டும் நடந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் தான். அது மறுக்கிற விஷயமே கிடையாது, அது பிரச்சனையானது கன்ஃபார்ம் தான். அப்ப செயற்குழுங்கிற ஒரு முடிவு நம்ம முன்னாடி நிக்கிது. நீங்க செயற்குழுவை விட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வேற ரியாக்ஷன் வந்திருக்கும். மக்கள்கிட்ட வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நிர்வாகம் நீங்க தான் சொன்னீங்க இந்த அடுத்த எதிர்காலத்தில் வைக்கக்கூடாது போகக்கூடாதுலாம் புதிய புதிய திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த வாசலத்தை எல்லாம் போட்டு என்னை விட்டு கன்வின்ஸ் பண்ண சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லாத மெட்ருக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்க 39 இது வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர் 39 ஒதுக்கி வைக்கிறது ஜமா துரோகம் செஞ்சிருக்குது. எதுவும் தப்பு நடந்துச்சா நடக்கலையாங்கிறத போட்டு உடைய நினாங்க, உடைச்சு ஒரு மன்னிச்சு விடுங்க, இல்ல இப்ப சேர்த்துங்க, இல்ல நடவடிக்கை எடுங்க. ஒண்ணுமே இல்ல, 100 சொல்றாரு நிர்வாகியில மத்தவங்களும் நடந்துச்சுங்கிறோம் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதுக்கு பிறகு இல்ல நடந்ததுதான், அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து நான் வந்து சுமூகமா பேசி முடிச்சு கைட் பண்ணிடுற மக்கள்னு சொன்னீங்க. சொன்னதுக்கு பிறகு நான் வெளியில சொல்ல வேண்டிச்சு. இப்ப சித்தி யாரா ரிப்பீட் பண்றாரு, ஏற்கனவே பேசப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுல நம்மளுக்குள்ள ஒத்த கருத்து இல்ல முனியர் சொன்னாரு. எவ்வளவு வந்து சொல்றாருங்கிறது உங்களுடைய சகோதரர்கள் பேசுங்க எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, உங்க சகோதரர்களுக்கு தெரியாதுன்றாரு. இப்ப 90% சொன்ன கருத்தை நான் திருப்பி சொல்றேன், ஏற்கனவே பழைய ஒரு நிர்வாகக்குள்ள நம்ம இருந்த நிர்வாகிகள்ல யாரு மீதும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்ததில்ல, பாக்கரை தவிர ஒரு தடவை தொடர்ந்து பாக்கர் மீது தான் வருதுன்னு சொல்லிட்டு 90% சொன்னாரு. அப்ப இதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். நீங்க யாஸ்மின் மேட்டரா இருந்தாலும் சரி, லாட்ஜ் மேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல கலிக கவிதையா இருந்தாலும் சரி, எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா இதுல முகாந்திரம் இருந்துச்சுன்னா நம்ம பேசணும். பேசி சரி இனிமே நடக்க திருச்சி செயற்குழுக்கு பிறகு ஒரு நடை எடுப்போம் முடிவு எடுக்கும். இப்ப அதுக்கு முன்னால யார் என்ன தவறு செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் கிட்ட ஒரு ஆளுமல் குற்றச்சாட்டு சொன்னா நீ வைக்கோ நீ வைக்கோமான்னா குற்றச்சாட்டு முன்கூட்டி வச்சிருக்கணும். ஒரு ஆளுமல் குற்றச்சாட்டு தரணும் நீ வைக்கமான்னு கேட்கக்கூடாது. இப்ப நான் சொல்ற மாதிரி இவர் தப்பு செஞ்சாலும் அதை தந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு, மிரட்டினாரு, ரெண்டாவது விசாரணைக்கு உட்பட நான் நேரடியா தான் வைக்கிறேன். இந்த நேரத்தில் எவ்வளவு என்ன ஆசை பண்ணுவாங்க